வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா சில மீம் டோக்கன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த வீக்கில் இல்லை இந்த மந்தில் வந்து கிடைக்கலாம். ஸோ அது எது அதை பற்றி பேச போகிறோம். கூடவே ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேச போகிறோம் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோட்ராமா நோ கிளிக் பேட் பட வேண்டிய இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம சேனல்ல முதல் தர பாக்கிறீங்கன்னா நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் தாடி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுவாங்க. இந்த முதல்ல வந்து வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ண பையனா உங்களோட ஒரு சேர்த்து நீங்க லைக் பண்ணாலும் நம்மளோட மோட்டிவேஷன் எப்பவுமே 100x இருக்கு. ஸோ மறக்காம அந்த லைக் பண்ண தாட்டி விட்டுடுங்க. இந்த டாபிக் உள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா டோஜ் காயின். ஸோ டோஜ் காயின் வந்து நான் வீடியோ சமயத்தில் $0.17 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ₹12.62 சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் வந்து நான் வந்து செம்மையாக பம்ப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த டெஸ்லா பேமெண்ட் அக்செப்டன்ஸ் அப்புறமா வேறு வேறு விஷயங்களால் பம்ப் ஆனது. ஸோ அப்போ நான் வந்து இப்படி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வாங்க அந்த இங்கே ஃபோமில் கண்டிப்பாக வந்து டாஜ் காயின் வந்து டம்ப் ஆகும் அப்படின்னு வந்து போட்டு சில பை பாயிண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி $0.16, $0.15, அப்புறமா $0.13 கிட்டன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பை பாயிண்ட் வந்து ஹிட் பண்ணிச்சு. ஸோ அதால் நெக்ஸ்ட் பை பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணுறது பாசிபிள் அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து பார்சல் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பை பாயிண்ட்ஸில். ஸோ ஏன் மறக்காம நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது டோக்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெல் டோக்கன். ஸோ ஸ்பெல் டோக்கன் வந்து நான் வீடியோ சமயத்தில் $0.014 இருக்கு, கிட்டத்தட்ட ₹1.04 இல்லை ₹2 சொல்லுவீங்களா. ஸோ இது வந்து ₹1 இருக்கிற ஒரு காயின் இல்லை டோக்கன் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெல் டோக்கன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, அதாவது டபுள் டாப் பேட்டர்ன் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட சில கன்சாலிடேஷன் ஆகலாம், இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் சின்ன பம்ப் அண்ட் டம்ப். ஸோ அப்புறமா தான் ஒரு பெரிய பவுன்ஸ் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அந்த கன்சாலிடேஷன் ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இடிச்சு மேலே போய் அது வந்து ஒரே வடியாக இடிச்சுடும் இல்லைங்களா, இல்லை ஒரே வடியாக கீழே வந்துடும். சப்போர்ட் கிட்ட வந்து கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ண காத்துட்டு இருக்கும். பட் அது பிரேக் டவுன் ஆகலைன்னா கண்டிப்பாக மேலே பம்ப் தான் ஆகும் அந்த பவுன்ஸ் ஆகிடும் ஓகேங்களா, ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது ஆகுனா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கிற வாய்ப்புகள் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இந்த டோக்கன் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லலாம். அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா சாமோயட், அதாவது SAMOYED. ஸோ சாமோயட் காயின் சொல்லலாம். ஸோ இது என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா the first meme coin built on the solana ecosystem. So ella meme coins pathina maximum vandu ethereum blockchain mela create agum illa naka binance bsc blockchain mela create agum illaya. But ipo pathina idha first the meme coin to be created on the solana ecosystem. So kandipa or vera level pump kudukuradhu vibe gal irukku sonna. So idu pathina na vera samla $0.024 kida irukku. So kidatta oru ₹1.78 idoda all time level poch bro appdin kekumbod nammalku vandu verum dash coin da indha madhi 10 rupaya thaanna oru vishayam theriyum illaya. But idu pathina இந்த டோக்கன் வந்து ஒரு ₹17.28 கிட்ட போனது, இல்லை ₹17.68 கிட்ட போயிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமாயட் காயின் வந்து நம்ம வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர், அதாவது டவுன் ட்ரெண்ட், இது கூட டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை வந்து நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா. அந்த சப்போர்ட் வந்து டச் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இதோட சப்ளை பார்த்திங்கன்னா வெறும் 3.2 பில்லியன் தான் இருக்குது சர்க்குலேட்டிங் சப்ளையில். அப்புறமா டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா 8.2 பில்லியன். ஸோ ட்ரில்லியன்ஸு குவாட்ரில்லியன்ஸ் அப்புறமா செக்ஸ்டில்லியன் இருக்கிற டோக்கன்ஸை விட நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்னா சப்ளை கூட கம்மி, அதோட யூஸ் கேசஸ் பற்றி வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக சமயோட ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைனாக்கா இந்த டோக்கனை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சமயோட ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ இதோட டோட்டல் சப்ளை ஏற்கனவே சொன்னால் 8.2 பில்லியன். அப்புறமா மேக்ஸிமம் சப்ளை, ஸோ மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 14 பில்லியன் டோக்கன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் இதோட சப்ளை எவ்வளோன்னு சொன்னேன், 8.2 பில்லியன் இல்லைங்களா. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது லான்ச் ஆகும் போதே இவங்க வந்து சில பர்சன்டேஜ் டோக்கன்ஸ் பேர்ன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3.5 பில்லியன் கிட்ட இப்போ பேர்ன் ஈவன் பேர்ன் நடக்க போகுது இந்த வருஷம், அதாவது 2022 நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி சில ட்ரில்லியன் இல்லை குவாட்ரில்லியன் டோக்கன்ஸ் வந்து பில்லியன்ஸில் பேர்ன் போகும்போது இல்லை மில்லியன்ஸில் பேர்ன் பண்ணும்போது அது வந்து பம்ப் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ்லேயே சப்ளை இருக்குது, அப்புறமா பில்லியன்ஸ்லேயே பேர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பம்ப் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா ப்ராஜெக்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2022 லைன்டப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பம்ப் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. பட்
இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அப்புறமா இந்த சமயோடோட டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ கொண்டு வரேன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த சமயோட பற்றி. அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா பேபி டாஜ் காயின். ஸோ பேபி டாஜ் காயின் வந்து இந்த 2-3 டேஸாக வந்து ரொம்ப செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா இப்படி பேபி டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் வந்து நிறைய ஆகிட்டு இருக்காங்க. அப்புறமா அதோட ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டாஜ் காயின் ஒரு பம்ப் பார்த்துட்டீங்க, அதாவது டெஸ்லா பேமெண்ட்ஸால். ஸோ அதால் டாஜ் காயின் இது கூட ரிலேட்டடா இருக்கு. சோ அதால கூட பம்ப் ஆயிருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி பம்ப் ஆயிருக்கும்போது இப்போ நான் வீடியோ சமயத்துல டாஜ் காயின், அதாவது பேபி டாஜ் காயின் விலை வந்து 0.80 தாண்டி 6934 என வரைக்கும் கிட்டத்தட்ட 15% கிட்ட பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்கு பேபி டாஜ் காயின். ஸோ கண்டிப்பாக ஒரு டம்ப் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. யாரா ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க பார்க்குறாங்களோ, இல்லை யாராவது ஸ்கேல்பிங் பண்ணுறாங்களோ இல்லை மிட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் யாராவது பார்க்க நெல்கிறாங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. இல்லை வேஸே வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் நினச்சா கண்டிப்பாக அதை செல் பண்ணுவாங்க. ஸோ வேற லெவலில் டம்ப் ஆகிறது பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஃபோமலில் வாங்காமல் டிசிஎல் ஆசி, அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் அண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி பார்ட்ஸ்ல வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல கடைசி காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோக்கி இன்னும். ஸோ ஃப்ளோக்கி இன்னும் வந்து நாவிடைய சமயத்தில் 0.40 தாண்டி $68 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கி இன்னும் தரப்பில் சில அப்டேட்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் இப்படி அவங்களோட டிஏஓ டிரான்சேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டிஏஓ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோக்கி இன்னும் வந்து ரன் பை அ கம்யூனிட்டி இல்லை ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இப்போ டிரான்சேஷன் டு டிஏஓ, அதாவது டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அதாவது இந்த வாரத்திலே வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பம்ப் கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ளோக்கி இன்னும் இல்ல. ஒரு போனஸ் டோக்கன் எதுன்னு கேட்டீங்கன்னா சைதாமா இனு. ஸோ சைதாமா இனு பார்த்தீங்கன்னா இப்போ சேம் பேபி டாஜ் காயின் மாதிரியே கொஞ்சம் பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மீம் காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகும்போது எல்லா மீம் காயின்ஸும் ஓரளவுக்கு பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. பட் சைதாமா இனு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயரில் ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. அப்புறம் அதோட இந்த இயர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்க போகுது அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காமல் ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க சொல்லலாம். இல்லைன்னா நான் வந்து ஷிபாயினு பற்றி பேச போகிறோம். ஸோ ஷிபாய் தரப்பில் சில அப்டேட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஸ்க்ரீன் பார்க்கலாம். இப்படி ஷிபாயினுஸ் அக்செப்டட் இன் சாம்சங் பேக்ட் ஜென் கோன் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஜென் கோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து அக்செப்ட் ஆகிட்டு ஷிபாயினு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் 1.3 மில்லியன் 100 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பேர்ன் வாலெட் போயிட்டு இருக்கு. அப்புறம் சார்ஜ் பத்தி பேசும்போது இப்போ நான் வீடு சமயத்தில் ஷிபாயின் விலை வந்து 0.40 தாண்டி $2.884 இருக்கு. கரெக்டாக நம்மளோட பை பாயிண்ட்ஸை வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு, இல்லை சப்போர்ட்டை வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சப்போர்ட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கே வந்து அந்த 0.40 தாண்டி $2.8 தான் இல்லையா. ஸோ அது கீழே தான் ரொம்ப மேஜரான சப்போர்ட் வந்து 0.40 தாண்டி $2.5. பட் இந்த சப்போர்ட்டே அது வந்து டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு ஆகிட்டா கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் அது மறுபடியும் கன்சாலிடேஷனில் போகிறதுக்கு வாய்ப்புகள் சொன்னால். பட் இதை பற்றி நீங்கள் இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசுகிறோம். பிட்காயின் ஆவிட சமயத்தில் ஒரு $42,600 இருக்கு, கிட்டத்தட்ட 31,60,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அப்ரோச்சிங் சப்போர்ட்டுன்னு சொன்னால், ஸோ அதே சப்போர்ட் தான் 42,000 வந்து இப்போ ஒரு மைனரான சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஜரான சப்போர்ட் ஆயிருந்தது ஃபஸ்ட்டு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது மைனரான சப்போர்ட் ஆயிடுச்சு டியூ டு ஹை மேனிப்புலேஷன் பிட்வீன் த வேல்ஸ் லைக் புல்ஸ் அண்ட் பேர்ஸ்ன்னு சொன்னால். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய கிரீன் கேண்டல் கொண்டு வராங்க, மறுபடியும் பெரிய ரெட் கேண்டல் கொண்டு வர்றாங்க. ஸோ அதால் இப்போ பார்த்தீங்கன்னா 42,000 ஒரு மைனரான சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஜர் சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 40,400 ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 hour சார்ட்டில், நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ 1 day சார்ட்டில் பேசலாம். ஸோ 1 day சார்ட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிட்காயின் வந்து டெத் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ டெத் கிராஸ் வந்து ஆகும்போது என்ன ஆகுதுனா இட்ஸ் அ பேரிஷான ஒரு மூவ்னு சொல்லலாம், இல்லை பேரிஷான இண்டிகேஷன் சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி டெத் கிராஸ் ஆகும்போது பிட்காயின் வந்து $29,000 வந்தது. ஸோ இப்போ கூட அது ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது டெத் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மேலே டிபெண்ட் ஆகக்கூடாது. ஸோ இட்ஸ் அ இண்டிகேஷன், அதாவது மார்க்கெட் வந்து பேரிஷாக போக போகுதுன்னு. பட் அது வந்து டோட்டலாக இன்வாலிடேட் கூட ஆகலாம் டியூ டு த, அதாவது ஏதாவது ஒரு புலிஷான நியூஸ் வந்தாக்கா இல்லை ஒரு ஹை வால்யூம் ஃப்ரம் த வேல்ஸ் ஏதாவது வந்தாக்கா கண்டிப்பாக அது வந்து இன்வாலிடேட் ஆகலாம், மறுபடியும் கோல்டன் கிராஸ் ஆகிடலாம் ஓகேங்களா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் கோல்டன் கிராஸ் பற்றி எதுவும் ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து அதே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து அஸ் அ ரெசிஸ்டன்ஸாக ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து 2-3 இல்லை 4 வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பிட்காயின் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதால் அந்த
ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ரிவர்சல் பவுன்ஸ் ஆகட்டும் அதை வந்து பார்க்க முடியும். பட் அது வந்து இன்ன வரைக்கும் ஆகலை, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணல இல்லைங்களா. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ 1 hour ஆகட்டும் அப்புறமா 4 hour ஆகட்டும் நீங்கள் பார்க்கலாம், பிட்காயின் வந்து அதே தான் ஒரு லோவர் ஹைஸை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் இட்ஸ் இன் பேரிஷ் ஸ்டேட் நவ்னு சொல்லலாம். பட் இது வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து புலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் சார்ட், ஓகேங்களா. பட் இந்த லாங் அதாவது ஹை டைம் ஃப்ரேம் சார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 week ஆகட்டும் 1 month ஆகட்டும், 1 weekில் நம்ம பேசலாம். ஸோ 1 day அண்ட் 1 weekில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் க்ளோசிங் இருந்தது, அப்புறமா டெய்லி கேண்டல் க்ளோசிங் கூட இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஸோ அது எங்கே ப்ரோ கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில், அந்த கேண்டல் வந்து க்ரீனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நெக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மேலே தான் க்ரீனாக கேண்டல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட கேண்டல் க்ளோசிங் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அது கீழே அந்த க்ரீன் கேண்டல் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படியே ஒரு க்ரீன் கேண்டலாக வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டலுக்குலாம் மேலே இன்னொரு 44,000 அப்படின்னு வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரீவியஸான புல் ரன் எப்படி இருந்ததோ. நீங்கள் பார்க்கலாம் ப்ரீவியஸ் எப்படி இருந்தது, க்ரீன் கேண்டல் ஸ்டார்ட் ஆகிடுமே எல்லாமே க்ரீன் ஆகிச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது கூட ரிப்பீட் ஆகலாம், ஒரு ஃப்ராக்டலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாங்க. பட் என்ன நடக்குது இந்த வீக்கில் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வீக்லி கேண்டல் க்ளோசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம வந்து ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் அதாவது ஸ்கேல்பிங் ஆகட்டும் அப்புறமா ஷார்ட் டேர்முக்கு ஆகட்டும் அதை வந்து நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி புலிஷ் மூமெண்ட்டாக இல்லை பேரிஷ் மூமெண்ட்டாக இருக்க போகுதா மார்க்கெட் இந்த லாங் டேர்மில், அது வந்து பார்க்குறது வந்து இந்த வீக்லி அப்புறமா மந்த்லி கேண்டல்ஸ் தான் சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க, புலிஷாக இருக்குமா இல்லை பேரிஷாக இருக்குமா அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோட முடிவு வரோம் சொல்லிட்டு இதுதான் அந்த மீம் டோக்கன்ஸ் பற்றி அப்புறமா ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தடி விடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வாங்க முதல்ல வந்து நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்த முறை சந்திக்க வரை சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.